நமஸ்காரம். இப்போ நான் வந்து லெசன் 6 நடத்த போகிறேன். லெசன்ஸ்க்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் ஆகும். இப்போ வந்து லெசனுக்குள்ளே போகலாம். அப்புறம் ஒரு விஷயம் வந்து சொல்லணும், என்னென்னா வந்து லெசன் 5 வரைக்கும் தர படித்தவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த ஹிந்தியில் வந்து கார்ட்டூன்லாம் இருக்கும் இல்லையா, ஹிந்தி கார்ட்டூன் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் எப்படி வந்து பார்க்கணும் என்னென்னு வந்து அடுப்பண்மட்டாக ஒரு பரீட்சையாக முடியும் போதோ முடித்த பிறகு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டெல்லி ஹிந்தியும் மும்பை ஹிந்தியும் பார்த்திங்கன்னா எல்லாமே வேர்ட்ஸ் எல்லாம் ஒன்று தான், அவங்களோட பேசுகிற லாங்குவேஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் ஸ்டைலு. அது என்னென்னு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் டீட்டெயிலாக. இல்லை பாருங்கள், ஃபஸ்ட்டு எக் லடுக்கா ஹே இவன் பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இஸ்கா நாம் சுரேஷ் ஹே இவனுடைய பெயர் சுரேஷ். இது இஸ்கா, இது என்ன சொல்கிறாங்கன்னா இவன்கா வந்து உடைய இல்லையா, இவனுடைய. இது வந்து பரீட்சையாக உள்ள ஒரு பேசிக் கிராமர். இது ஃபுல் டெஃபினேஷன், இதுக்குன்னு தனியாக ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன், ஈஸியாக புரியும். எப்படி நான் பசங்களுக்கு கொடுப்பேன்னா, கொஞ்சம் ஒரு 4-5 சொல்லிவிடுவேன், மீதி கொடுத்துருவேன் நான். அதை நீங்களே வந்து ஓனாக போடுங்க, அதை நீங்கள் ஓனாக போட்டிங்கன்னா நீங்கள் தரவாயிட்டீங்கன்னு அர்த்தம்னு, அதை வந்து உங்களுக்கு தனியாக கொடுக்குறேன் ஓகேவா. இஸ்கா இவன் உடைய. அடுத்தது சுரேஷ் அச்சா லட்கா ஹே, உங்களுக்கே தெரியும் சொன்னால் அச்சானா குட் இவன் நல்ல பையன். அடுத்தது எக் பாஞ்சுவின் கஷாமே பர்த்தா ஹே, பாஞ்சுவின்னா 5th ஸ்டாண்டர்ட், கஷானா கிளாஸ் ஓகேவா. பாஞ்சுவீன் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பாஞ்சுனா 5th, வீன்னா TH 5th, இதுக்குன்னு தனியாக இருக்குது பட் பரீட்சையால் இல்லை. இது தனியாக வந்து ஒரு புக்கு மாதிரி நான் வச்சுருக்கேன், அதையும் நான் படிச்சிருக்கேன், அதில் இருக்க நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, அது நான் ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடுறேன், அதில் டீட்டெயிலாக இருக்கும். அடுத்தது சுரேஷ் ஷீலாக்கா பாய் ஹே, சுரேஷ் வந்து ஷீலாவோட பிரதருன்னு சொல்கிறாங்க ஓகேவா. பிரதர் வந்து யங் இருக்குது எல்டரும் இருக்குது. அடுத்தது பாருங்க எக் ஷீலாக்கா சோட்டா பாய் ஹே, சோட்டானா ஸ்மால், அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தம்பின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா லடுக்கா லடுக்கின்னு இருக்குது இல்லையா, இந்த லடுக்கா லடுக்கி பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஹிந்தியில் வந்து இதுதான் இவன் லடுக்கா லடுக்கின்னு ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான். இதை வந்து நார்மலாக நல்ல மதர் லாங்குவேஜ் உள்ளவங்கக்கிட்ட போய் லடுக்கா லடுக்கி சின்ன பசங்கக்கிட்ட கூட நீங்கள் சொல்லாதீங்க, ஏன்னா வந்து நம்ம இவன் அவன் சொல்கிற மாதிரி அங்கே வந்து ஹிந்தியில் வந்து லடுக்கா லட்கி வந்து ரெஸ்பெக்ட் இல்லாதது, மரியாதை இல்லை, நம்ம மரியாதையை பேசலை அப்படின்னு அர்த்தத்தை குறிக்கும். அதுக்காக நான் இன்ஃபர்மேஷன் தான் சொல்லிக்கிறேன், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். இது நம்ம வந்து நார்மலாக சொல்லிடக்கூடாது லடுக்கா லடுக்கின்னு. அதுக்காக இதை வந்து ஒரு டியூஷன்லேயும் ஒருத்தவங்க நம்ம சொல்லும் போது, இப்போ நான் என் ஸ்டூடெண்ட்க்கு சொல்லிட்டு வந்தேன், இப்போ நான் முறையாக கற்றுக்கும் போது என்னோடய ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் இந்த மாதிரி முறையாக சொல்லிட்டு வர விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். அடுத்தது வந்து இது, இது வந்து பார்த்திங்கன்னா சேம் தாங்க, இதில் இருக்கதான் இதில் கொடுத்துருக்காங்க, ஒன்றுமே இல்லை, சின்ன வித்தியாசம்தான், கிராமர் தான் மாறி இருக்கு அவ்வளோதான். ஈஸியாக இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இது புரிஞ்சிடும். இருந்தாலும் நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். ஏக் லடுகி ஹே பொண்ணுன்னு சொல்கிறாங்க. இஸ்கா நாம் ஷீலா ஹே, ஷீலா அச்சி லடுகி ஹே, அதாவது நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எக் சாத்வின் கஷாமே பர்த்தி ஹே, சாத்வின்னா 7th ஸ்டாண்டர்ட் கிளாஸ். அடுத்தது ஷீலா சுரேஷ் கி பஹன் ஹே, இது பாருங்கள் இது புது வேர்டு வந்திருக்கு, பஹன்னா சிஸ்டர். நான்லாம் வந்து ஸ்டூடெண்ட் போது பென்சிலை கோடி கிழிச்சிட்டுங்க எழுத சொல்லுங்கள், எழுத சொல்வேன். டெஸ்ட் நோட் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நோட் போட சொன்னாங்க, நோட்டில் எழுத சொல்வேன். புக்கு உள்ளவங்க நீங்கள் எப்படின்னு பார்த்து படிச்சுக்கோங்க. புக்கு இல்லாதவங்களுக்கு நான் லெசன் 1 PDF கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது எக் சுரேஷ் கி படி பஹன் ஹே, அதாவது இவங்க தான் அக்கா, இவங்க தான் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க படி. அடுத்தது இவங்களை பற்றி சொல்கிறாங்க, ஃபாதர் மதர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஏ மோகன் ஹே, என்ன சொல்கிறாங்கன்னா இவருடைய இவர் வந்து மோகன், ஏனா இவர், வேனா அவர் சொல்லுவாங்க, அது வேற. மோகன் சுரேஷ் கே பிதா ஹே, மோகன் வந்து சுரேஷோட அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஏ ஷீலா கே பி பிதா ஹே, என்ன சொல்கிறாங்கன்னா ஷீலா உடைய, ஷீலா உடைய கூட அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க, பீன்னா ஆல்சோ. அடுத்தது மோகன் சுரேஷ் ஆவ் ஷீலா கே பிதா ஹே, ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மோகன் பேங்க் மே காம் கர்த்தே ஹே,
பேங்க்கில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா புது போர்டு வந்திருக்கு பாருங்கள். காம்னா ஒர்க், ஜாப் வேலை, ஒர்க் வேலை. பேங்க்குக்கு பேங்க்கோட ஹிந்தியில் ஸ்பெல்லிங் இப்படி தான் இருக்கும். அது வந்து படிக்கும் போது பார்த்தீங்கன்னா ப, இது ப, இது வந்து ஐ மேலே இன் இ க, இது பைங்க்குன்னு வருது. எழுதுகிற போது பைங்க்குன்னு எழுதுறோம், பட் சொல்லும் போது அது பேங்க்கு தான். பேங்க்கோட ஸ்பெல்லிங் இப்படி தான் இருக்கும். இந்த பசங்க கூட இதை கேட்பாங்க, ஏன் ஸ்பெல்லிங் வந்து இப்படின்னா. சில ஹிந்தி வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் வேறு மாதிரி இருக்கும், சொல்கிற விதம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஒரு சிலது மட்டும்தான். அடுத்தது ஏ சுதா ஹே, இவரோட பேர் சுதா, இவர் வந்து சுதா அப்படின்னு சொல்கிறாங்க. சுதா மோகன் கி பத்தினி ஹே, சுதா வந்து மோகனுடைய ஒய்ஃப்னு சொல்கிறாங்க, பத்தினா ஒய்ஃப். அடுத்து சுதா சுரேஷ் ஆர் ஷீலா கே மாதா ஹே, மாதானா மதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சுதா ஏக் டாக்டர் ஹேன் வந்து டாக்டர்னு சொல்கிறாங்க. டாக்டர் ஸ்பெல்லிங் இப்படி தான் இருக்கும். இது வந்து நடுவில் வந்து இக்க அந்த காவோட ஆஃப் லெட்டர். அடுத்தது இது வீடை பற்றி சொல்கிறாங்க, புக்கு அப்புறம் ஸ்கூலை பற்றி சொல்கிறாங்க. வீடை பற்றி என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். எக் கர் ஹே, புது புது வேர்டு வந்து பாருங்க. கர்னா ஹவுஸ். அடுத்தது எக் மோகன் கா கர் ஹே, இது மோகனுடைய ஹவுஸ். அப்புறம் எக் சுதா கா பி கர் ஹே, சுதா உடையம் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க ஹால்ஸோ. எக் ஷீலா கா பி கர் ஹே, எக் சுரேஷ்கா பி கர் ஹே. அடுத்தது புக்ஸ், எக் கிதாப் ஹே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எக் அச்சி கிதாப் ஹே, ஓகேவா. இதில் என்ன கிராமர் வருதுன்னா அச்சா அச்சி மேல் ஃபீமேல் பற்றி சொல்லுவோம். புக்கு ஃபீமேல்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால் இங்கே அச்சி கிதாப் ஹே அப்படின்னு சொல்கிறாங்க. எக் ஹிந்தி கிதாப் ஹே, இது வந்து ஹிந்தி புக்கான். எக் சுரேஷ் கே கிதாப் ஹே, இது சுரேஷுடைய புக்கு. சுரேஷ் ஹிந்தி ஜான்தா ஹே, சுரேஷ்க்கு வந்து ஹிந்தி வந்து தெரியுமா, ஹிந்தி வந்து ஜான்தானா தெரியும்னு அர்த்தம், தெரியும் குன்னோன்னு அர்த்தம் கூட இருக்கு மாலும்னு சொல்லிட்டு. பட் இதில் அது டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கலாம். ஹிந்தி தெரியும் இப்படியும் சொல்லலாம், ஹிந்தி மாலும் அப்படியும் சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா சுரேஷ், ஓகே ஓகே, இது வந்து கிராமர். இது இந்த கிராமர் பார்த்தீங்கன்னா பிராத்தமிக்கில் டீட்டெயிலாக பார்ப்போம், இருந்தாலும் ஜஸ்ட்டு சும்மா சொல்லிக்கிறேன். எக் சுரேஷ் கே கிதாப் ஹே அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. இங்கேக்கு வந்து சுரேஷ் மேல், மேல் தானே மேல், புக்கு வந்து ஃபீமேல். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்களா ஃபீமேலோடைய கீ வருது, இந்த புக்கோட இது முன்னாடி வந்திருக்காங்க. ஸோ இது எது இதுமாரி வந்து வரும், புக்கை வச்சு வரும். இது என்ன டீட்டெயில் வந்து கிராமர் வந்து உங்களுக்கு செகண்ட் பிராத்தமிக்கில் டீட்டெயிலாக வரும், இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அடுத்தது ஸ்கூல் பார்க்கலாம். எக் ஸ்கூல் ஹே, இது வந்து ஸ்கூல்னு சொல்கிறாங்க. எக் பட்டா ஸ்கூல் கே, ரொம்ப பெரிய ஸ்கூலாம். எக் ஷீலாக்கா ஸ்கூல் கே, ஷீலாவுடைய ஸ்கூல். ஷீலாக்கா ஸ்கூல் பட்டா ஹே, ஷீலாவோட ஸ்கூல் பெருசா. எக் சுரேஷ்கா பி ஸ்கூல் ஹே, இது சுரேஷ்க்கு இது ஸ்கூல்லாம். ஆக்சுவலாக வந்து ஸ்கூல் வந்து மேலில் குறிக்கிறதுனால கா போட்டுக்கிறாங்க, புக்கு ஃபீமேல்னால கீ போட்டுருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இது கொஷின் எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஷின்கன் வந்து எப்படி கேட்கணும் அப்படிலாம் வந்து பின்னாடி கொடுத்துருக்கு, வேறு எதுவும் இல்லை. கியானா வாட் நாம்னா நேம், அதுமாரி வரும். கோன்னா யாரு, கைசானா எப்படிப்பட்ட பையன் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இது வந்து இதுக்குன்னு தனியாக லெசன்க்குது, பொறுமையாக கூட நம்ம பார்க்கலாம். இது ஃபுல்லாக டிவர்ஸுங்க பாருங்கள். இதெல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போ தான் ரைட்டிங் ப்ராக்டிஸும் வரும். டியூஷன் முறையாக இருக்கிறவங்க பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இதைமாரி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து வரும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணுச்சுன்னா,
எனக்கு இன்னொரு வந்து யூடியூப் சேனல் இருக்குது. என்ன பண்ணனா ஹேண்ட்மேட் ஜுவல்லரி, அதாவது ஜுவல்ஸ் நான் ஹேண்ட்மேட் பண்ணுறேன், அதை நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதோடய லிங்க் நான் போடுறேன் நான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதில் ஜாயின் பண்ணிங்க. அந்த என் கையில் வந்து இந்த மெட்டீரியல்லாம் இருக்குது, ப்ரீ புக்கிங்கே கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து வேணுன்னா நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். அது வந்து ரமணாஸ் கலெக்ஷனில் சரண்யா ரமணாஸ் கலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த நேம் வந்து உங்களுக்கு வரும். ரமணாஸ் கலெக்ஷனும் நிறையா இருக்குது, சரண்யான்னு முன்னாடி போட்டு அல்ல ரமணாஸ் கலெக்ஷனாக என்னோடய குரூப் வரும். ப்ளீஸ் வேணும்னு ஜாயின் பண்ணிங்க. ஓகே, அதுக்கப்புறம் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து 7th 8th லெசன் கொஞ்சம் மாறி மாறி பார்த்தா ஈஸியாக இருக்கும், நான் உங்களுக்கு அது சொல்கிறேன். அவ்வளோதான், ஓகே, தேங்க்யூ.